தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்ற கல்லூரிகள். சார் சார், சவுண்டு கம்மியாக இருக்கட்டும். என் மனைவி மாதிரி மைக் இருக்கக்கூடாது. அவ அங்க கத்துறான் தான் நான் இங்க வரேன். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்ற பொறியியல் கல்லூரிகள் 527 ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன். அந்த 527 கல்லூரிகளில் வருஷந்தோறும் 76 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இந்த ஜெயித்து காட்டுவோம் வெற்றி நிச்சயம் படிக்கற்கள்லாம் நடத்துகிறாங்க. அதில் தரமான நிகழ்ச்சிகள் 7, அதில் தகுதியான நிகழ்ச்சி 3. அந்த 3ல் முதல்ல இருக்கிறது தான் திருவண்ணாமலை அருணை இன்ஜினியரிங் காலேஜ். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை வருஷந்தோறும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய நிர்வாகிகளுக்கும், மரியாதைக்குரிய முதல்வருக்கும், போற்றுதலுக்குரிய நம்முடைய இயக்குநருக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், அலுவலர்களுக்கும், இவங்க எல்லாத்தையும் தாண்டி உங்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்களை தாண்டி இப்போ நான் ஒரே ஒருத்தருக்காக கைத்தட்ட சொல்லுவேன். அப்போ நீங்கள் தட்டினா போதும். என்னைய பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ்ங்கிற படிப்பு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மினிமம் 2 கோடி ரூபா இருந்தால் தான் முடியும். ஆனால் டாக்டர் வீட்டுக்கு போனால் எனக்கு பயமாக இருக்குது. மூச்சை இழுத்து விடுங்க, நாக்கை காட்டுங்க, பின்னாடி திரும்புங்க, கண்ணை நீட்டுங்க, எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுதுங்கிறாரு. இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. ஒரு நிமிஷம், நான் ஒரு டாக்டர் வீட்டுக்குள்ளே போனேன். டாக்டர்னு எய்த்தாப்பில் ஒருத்தர் வந்தார். டாக்டர் அப்படின்னாரு, நீ வாயை திறக்காத, தெர்மாமீட்டரை வச்சு ஊசியை போட்டு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபா பில்லு. அவர் சொன்னால், டாக்டர் நான் பைப் ரிப்பேர் பார்க்க வந்த பிளம்பர், என்னை பேசவே உண்டு. அவர் சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, 8 மாடி கட்டிட்டேன், பில்லை கட்டிட்டு போங்கன்னு. நான் இங்கே உள்ள 4000 மாணவர்களையும் உங்களை விட கொஞ்சம் வயசில் பெரியவன்னு பணிஞ்சு கேட்குறேன். ஆசிரியர்கள் வாழ்க்கையில் உயர்ந்தவங்க, அதை விட பிரின்ஸிபல் உயர்ந்தவங்க, அதை விட தலைமை ஆசிரியர் உயர்ந்தவங்க, அதை விட தலைமை ஆசிரியர்களை விட ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் உயர்ந்தவங்க, அதை விட மாணவர்களுக்கு யார் உயர்ந்தவங்கன்னா, நோய் வந்ததுக்கு அப்புறம்தான் மருத்துவம் பார்க்குறோம், நோய் வந்ததுக்கு அப்புறம்தான் மருத்துவம் பார்க்குறோம். நோயே வராமல் 12 வருஷம் உங்களை பாதுகாத்தது, நீங்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய கழிவறையை சுத்தப்படுத்தக்கூடிய அடிப்படை பணியாளர்களுக்கு உங்களுடைய நன்றியை பதிவு செய்யுங்கள். நான் வித்தக கவிஞர் வந்தோடனே ரூமில் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், நான் எவ்வளோ நேரம் பேசலான்னு கேட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே பேசினா இறங்கி போயிடுவேன்ட்டார். அதனால் நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். நம்முடைய பிரின்ஸ்பால்ட்டையும் இங்கே உள்ள பேராசிரியர்கள் எல்லாமே எனக்கு நல்ல சகோதரர்கள் மாதிரி தான். சேஷாத்ரி சார்கிட்ட குறிப்பாக கேட்டேன், எங்கே ஒரு நல்ல கவிஞர், ஒரு திறமையான வித்தக கவிஞரை கூப்பிட்ருக்கீங்க, நல்ல 2 டைரக்டரை கூப்பிட்ருக்கீங்க, நல்ல ஒரு எழுத்தாளரை கூப்பிட்ருக்கீங்க, ஒரு நடிகரை கூப்பிடக்கூடாதான்னு கேட்டேன். அதுக்கு தான் சார் அஜித் மாதிரி இருக்க உங்களை கூப்பிட்டுருக்கோன்னு சொன்னார். அவர் சும்மா சும்மா நண்பர்களே, சும்மா சுக்கம். அங்கேருந்து ஒரு பொண்ணு சொல்லுது, ஏன் உன் மூஞ்சியை கண்ணாடியிலே பார்க்க மாட்டியா? நண்பர்களே, எப்போதும் கரெக்டாக 15வது நிமிஷத்தில் என் பேச்சை முடித்து உங்களை மாதிரி நானும் அவர் பேச்சை கேட்குறதுக்கு தான் ஆவலோடு இருக்கேன். பொதுவாக வகுப்பறைகளில் ஆசிரியரும் ஆசிரியர்களும் நடத்தி நம்ம குறிப்பெடுத்து பார்த்துருப்போம். இப்போ முதல் வரிசையில் ஒரு 22 வாதியார்கள் உட்காந்துக்கிட்டு ஏதோ அழகாக சயின்ஸு மேக்ஸுன்னு ஷிஃப்ட் போட்டு எழுதுகிற மாதிரி இங்கே உட்காந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு நிமிஷம். வளைகுடா நாடுகளில் மஸ்கட் அப்படிங்கிற ஒரு நகரம், வளைகுடா நாடுகளில் மஸ்கட் அப்படிங்கிற ஒரு நகரம், அங்கே ரன்வேல வந்து விமானம் நிற்குது. ரன்வேல விமானம் நிறுத்தோடனே இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயாள் சர்மா இறங்கி வராரு. அப்போ அந்த மஸ்கட் நாட்டினுடைய இளவரசர் ஃப்ளைட்டுக்குள்ளேயே போய் அவருக்கு பொக்கே கொடுத்து
கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து, உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய மரபடி மண்டியிட்டு வணங்கி அவரை அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு. அன்னைக்கு இருந்த பிரஸ் பீப்புள்லாம் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, லண்டன் இளவரசி வந்தபோது நீங்க போய் ரிசீவ் பண்ணலை, அமெரிக்காவினுடைய அதிபர் வந்தபோது போய் ரிசீவ் பண்ணலை, நம்முடைய வளைகுடா நாட்டின் மரபுப்படி யாராவது ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தால் அங்கே உள்ள மரபுப்படி புரோட்டோக்கால் படி இளவரசர் போய் அங்கே ரிசீவ் பண்ணக்கூடாது, நீங்கள் நம்முடைய பாரம்பரியத்தை கெடுத்துட்டீங்க, மண்டியிட்டு வணங்கிட்டீங்க, மலர் கொத்து கொடுத்துட்டீங்க, இப்போ என்ன சொல்ல போகிறீங்கன்னு பத்திரிகைக்காரங்க கேட்டார். அப்போ அந்த ஓமான் நாட்டு இளவரசர் சொன்னது தான் இன்றைய படிக்கற்களுக்கான செய்தி. அவர் சொன்னார், நான் லண்டன் இளவரசி வந்தபோது போல, அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஜனாதிபதி வந்தபோது போல, ஆனால் இந்தியாவினுடைய மரியாதைக்குரிய சங்கர்தயாள் சர்மா வந்தபோது ஏன் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போய் ரிசீவ் பண்ணி மண்டியிட்டு வணங்கினேன்னா, நான் அவர் ஜனாதிபதியாகவும் நான் இந்த நாட்டு அதிபராகவும் போல, நான் இந்தியாவில் 3 வருஷம் அவர்கிட்ட படித்தேன், என்னுடைய ஆசிரியருக்கு நான் மரியாதை செய்வதற்காக வந்தேன். எனவே அம்மா அப்பாங்கிறது உயர்ந்தவங்க தான், தன்ட்ட படிக்கக்கூடிய 2 பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, தன்ட்ட படிக்கக்கூடிய 50 பிள்ளைங்களும் பாஸ் ஆகி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு பணிவு கலந்த வணக்கம். இந்த நாட்டில் தகுதியான புத்தகங்களை படித்து தரமாக வாழக்கூடிய ஸ்டாலின் குணசேகரன், தகுதிமிகு எழுத்தாளர்கள், சமூக பொறுப்புணர்வோடு படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களை வைத்து கொண்டு சில விஷயங்களை அப்படியே கொஞ்சம் புரட்டி போகலான்னு பார்க்குறேன். எனக்கு மட்டும் தலைப்பு சிந்தித்து படியுங்கள்னு கொடுத்துருக்காங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அப்பாவோட நான் நிறையா சிந்திக்கிறேன், என்னை விட என் மகள் நிறையா சிந்திக்கிறாள், அவள் 4ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, டிசம்பர் மாதம் நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் சென்னையில் ஃபுல்லாக தண்ணியிலேயே இருந்தோம். இல்லை தண்ணின்னா அந்த தண்ணி இல்லை, தண்ணியிலே இருந்தோம். நடந்த உண்மை, என் பொண்ணு என்னை விட அதிகமாக சிந்திக்கிறாங்கிறதுக்கு 4ஆம் கிளாஸ் கேவி ஐஐடியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாள் என் பொண்ணு. ஆனால் 6ஆம் தேதி அவள் ஹோம்ஒர்க் பண்ணலை. நான் சொன்னேன், அம்மா ஹோம்ஒர்க் பண்ணலன்னா மிஸ் அடித்து உரிய பிரிச்சிருவாம்மா, தயவு செய்து படிமா அப்படின்னேன். இல்லைப்பா, நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னு பிபிசியில் மெசேஜ் கொடுத்துருக்காம்மா. அந்த இளைஞர்களுடைய எழுச்சி நாள் வந்து அப்துல் கலாம் பிறந்த நாள், இளைஞர்களுடைய மகிழ்ச்சி நாள் எதுன்னா ரமணன் வாளினை அறிக்கை சொன்னக்கூடிய நாள். எப்பெல்லாம் அவர் அப்பெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் சொன்னேன், இல்லைம்மா யாரோ தப்பான நியூஸ் சொல்லியிருக்காங்க, தயவுசெய்து ஹோம்ஒர்க்கை பண்ணிவிடு, இல்லாட்டி மிஸ்ஸை அடிப்பாங்கம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னே. ஏன்பா உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா, தர்பையை போட்டு பொதுக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகமே அழிஞ்சாலும் அவளுக்கு ஹோம்ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் படிக்கும்போது 10 மணிக்கு ஸ்கூலு, 1 மணிக்கு பெல் அடிச்சுருவாங்க, திருப்பி 2 மணிக்கு ஸ்கூலு, 4 மணிக்கு விட்டுருவாங்க. ஒரே புஸ்தகத்தில் முதல் 2 பக்கத்தில் தமிழ் எழுதுவேன், நடுவில் ஸ்டாலின் குணசேகரன் சார் சொன்ன இங்கிலீஷ் எழுதுவேன், பின்னாடி சயின்ஸு மேக்ஸு, மழை பெஞ்சால் அதுவே கொடை, கிரிக்கெட் விளையாடணுன்னா அதுவே பேட்டு. ஆனால் இன்றைக்கி என் பொண்ணு 4வது படிக்கிறா, மாதத்துக்கு 40 நோட்டு வாங்கித்தரேன், எதுக்கு வாங்கித்தரேன்னு எனக்கும் தெரியல, என்ன படிக்கிறான்னு அவளுக்கும் தெரியல. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், என் பொண்ணு என்னை விட புத்திசாலி. உண்மையிலுமே உங்கள்கிட்ட பெரிய சிந்தித்து படிங்கள்னு பெரிய வகுப்பெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 4ஆம் கிளாஸ் படிக்கிற அவளுக்கு வாட்ஸ்அப் வச்சுருக்கா, ஃபேஸ்புக் வச்சுருக்கா, ட்விட்டர் வச்சுருக்கா, எனக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனை யூஸ் பண்ண தெரியாது. ஏன்னா ஒரே நிமிஷம், 4 மணிக்கு அவளுக்கு ராத்திரி, 4 மணிக்கு ராத்திரி அவளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, மேலேந்து கீழே வந்தால் அருவி, கீழேந்து மேலே போனால் குருவி. அரிசியை எடுத்து கிரைண்டரில் போட்டால் மாவு, அதே அரிசியை உங்கள் அப்பா வாயில் போட்டால் சாவு. 4 வயசு பொண்ணு. நான் இப்போ கேட்குறேன், எதை சிந்தித்து படிக்கணும்? என் நண்பர்களும் என்னுடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர்களும் கண்ணியத்திற்குரிய இயக்குநரையும் வைத்து கேட்குறேன், காலைல 4 மணிக்கு மேல் மாடியில் லைட் எரிஞ்சு, 4:30 மணிக்கு டீ போட்டு, 5 மணிக்கு ஐயோன்னு கத்தி, 6 மணிக்கு குக்கர் சத்தம் எடுத்து, 6:30 மணிக்கு ஓட்ட ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி, 7 மணிக்கு தெருவில் நின்று விளங்காமல் போகிறவனே படிடான்னு யாராவது சொன்னால்
அந்த வீட்டில் பிளஸ் டூ படிக்கிற பையனோ பொண்ணோ இருக்காங்கன்னு அர்த்தம். கோச்சிக்க கூடாது. எவன் வீட்லையாவது பிளஸ் டூ படிச்சுட்டா உடனே அப்பா எழுதுறாரு, எங்களுக்கு யாரும் திருமண பத்திரிகை அனுப்ப வேண்டாம், இந்த ஆண்டு நாங்கள் வர முடியாது. ஏண்டா பிளஸ் டூ பையன் படித்தா சினிமா பார்க்கக்கூடாது, ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடாது, கல்யாணம் காட்சி போகக்கூடாது, எல்லாம் சந்தோஷப்படக்கூடாது, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கக்கூடாது, எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ரைட், அவங்களுக்குள்ளேயும் சில உணர்வுகள் இருக்குது. இந்த மேடையில் இவங்க இவ்வளோ நேரம் வேர்க்க விறுவிறுத்த முக்கால் மணி நேரம் அவர் பேசினதை பார்த்தா ஒரு ஆப்ரகாம் லிங்கனே பேசின மாதிரி இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் அந்த மயில் இறகுல எண்ணெய் எடுத்து நம்ம இதயத்தை வருடி விட்ட மாதிரி தடவி கொடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் எதுக்குங்க? இங்கே உள்ள 4000 பேர் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் இந்த டயஸுக்கு வந்து எங்களுடைய பிள்ளைங்க இங்கே உட்காந்து நீங்கள் அறிவுரை சொல்கிற இடத்துக்கு வரணுங்கிறதுக்கு தான் இவங்க பேச்சின பேசு. அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, அதுக்கு என்னென்ன சிந்தனை வேணும்? நான் திருப்பி சொல்கிறேன், என்னை விட தயவு செய்து உங்கள் பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறேன், யாரும் விசில் அடிக்காதீங்க. இது அதுக்கான நேரம் இல்லை. பல லட்சத்தை செலவு பண்ணி இவ்வளோ பேரை இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பேரை ஒருங்கிணைச்சு சாப்பாடு கொடுத்து இந்த ஈசிஜி மாதிரி ஏறி இறங்கி உயிரை பணைய வச்சு ஒரு மாதமாக இவங்க நடத்துகிறாங்க. ஒரு 10-15 நிமிஷம் உங்கள் சிந்தனையை என் பக்கம் கொடுங்க. ஒரு பையன் இருந்தான், அம்மாவை பார்த்து சொன்னான், அம்மா நாளையிலேருந்து நீ கொண்டு போய் என்னைய ஸ்கூலில் விட்டின்னா நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போகமாட்டேன்னா. அம்மா பேசாமல் இருந்தா. 5th படிக்கும்போது ஆனுவல் டேயில் அவனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ், ஹெட்மாஸ்டர் கொடுக்க போனார். அம்மாவை பார்த்து சொன்னான், நீ அங்கே வந்தீன்னா நான் ஸ்கூலில் போய் பரிசே வாங்க மாட்டேன்னா. அம்மா பேசாமல் இருந்தா. 10th அவன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, பிரின்ஸிபால் மெடல் போட்டார், அம்மா நீ வந்தீன்னா மெடல் வாங்க போகமாட்டேன்னா. 2nd அவன் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, கலெக்டர் பரிசு, நீ வந்தீன்னா வாங்க மாட்டேன்னா. அடுத்து ஒரு நல்ல அருணை மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு, 4 முடித்தான், ஐடி செக்டரில் 72% அவுட்ஸ்டாண்டிங்காக 6 இங்கே வேலை பார்த்தான். அப்படியே ஆஸ்திரேலியா கிளம்பி போனான். போனவுடனே அம்மாவை சொல்லிட்டான், நீ என்னோட கூட வரக்கூடாதுன்னு. அங்கேயே 3rd ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான். அந்த வேலையை கரெக்டாக செய்வான். ஒரு குழந்தை பிறந்தது. இதுக்குள்ள காலங்கள் ஓடிடுச்சு, 17. இப்போ அவனுக்கு பிறந்த குழந்தைக்கு 1 எப்போதுமே ஒரு தாய்க்கு ஒரு காலம் வரைக்கும் தான் கணவன் பெருசு, அப்புறம் தன்னுடைய புள்ள பெருசு, அப்புறம் புள்ளைக்கு பிறந்த புள்ள பெருசு. இப்போ அந்த தாய் கேட்டா, மகனே 17 உனக்கும் எனக்கும் இடைவெளி, என்னை எங்கேயும் வரவேண்டான்னு சொல்லிட்ட, இன்றைக்கி உனக்கு பிறந்த புள்ள என்னுடைய பேரனை பார்க்குறதுக்கு எனக்கு அனுமதி தெரியான்னு ஒரு கடிதம் எழுதினான். அதுக்கு அவன் பதில் போட்டான், அம்மா 3rd என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு வரேன், என்னை வேண்டான்னு சொன்னேன். 5th பரிசு வாங்க வரும்போது கேட்டேன், வேண்டான்னு சொன்னேன். இப்படி டிகிரி வரைக்கும் வந்துச்சு, ஏன் தெரியுமாம்மா உன்னை வேண்டான்னு சொன்னேன். பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் இவனை கலெக்டர் பையன், இவன் வாதியார் பையன், இவன் வக்கீல் பையன், இவன் இயக்குனர் பையன்னு எல்லாருக்கும் பேர் வச்சு கூப்பிடுவாங்க. என்னைய மட்டும் பொட்டக்கண்ணோடைய பையன், பொட்டக்கண்ணோடைய பையன்னு. உனக்கு ஒரு கண் இல்லாதனால என்னை கேவலப்படுத்தினாங்கம்மா. என்னுடைய கேவலங்கிறது என்னோடைய போட்டும், எனக்கு பிறந்த பிள்ளையும் நீ பார்த்து கொஞ்சினா பொட்டக்கண்ணுடைய பாட்டியா, பொட்டக்கண்ணுடைய பாட்டி தானா இவன் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அதனால் என் பிள்ளைக்கும் உன்னுடைய பேரனுக்கும் பொட்டக்கண்ணுங்கிறது வேண்டாமா, நீ வராதேன்னா. அதை படிச்சுட்டு அந்த தாய் ஒரே ஒரு கடிதம் போட்டா, தம்பி உனக்கும் எனக்கு 17 இடைவெளி, ஏதோ சின்ன வயசு நீ அப்படி சொன்னேன்னு நான் யதார்த்தமாக இருந்தேன், இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டேனா தான் என் ஆத்மா சாந்தி அடையும். இந்த ஒரு கண்ணு ஏன் பொட்டையாச்சுன்னு உனக்கு தெரியணும். நீ 2nd படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாசல்லேருந்து படியில் தடுமாறி உன் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்ட போது நம்ம வீட்டு வாசலில் வச்சுருந்த கள்ளி செடியில் உன் கண்ணு குத்தி கிழிச்சிருச்சு, விழித்திர கிழிஞ்சிருச்சு. நான் பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோவில் இல்லை. கடைசியாக ஒரே ஒரு மருத்துவர் சொன்னார், இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தாம்மா உண்டு, உன்னுடைய ரத்த சொந்தத்தில் யாராவது ஒருத்தர் கண்ணு கொடுத்தா சரியாகுன்னாரு. என் பிள்ளைக்கு இல்லாத கண்ணு எனக்கு எதுக்குன்னு என் கண்ணை கொடுத்தேன், அந்த கண்ணால் தான் நீ இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலே அம்மா அப்பாவை பற்றி பில்டப் கொடுத்தா அது அசிங்கமாக இருக்கும். தமிழ்நாட்டில் பல அப்பாக்கள் காலில் போடுறதுக்கு செருப்பு இருக்காது, கையெழுத்து சரியாக போட விடாது, கை நாட்டாக இருப்பான். ஆனால் தான் புள்ள கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறவன் தான் அம்மா அப்பா. அவங்களுக்காக சிந்தித்து படிக்கணும். சிந்திக்கிறது ரொம்ப ஈஸிங்க இன்றைக்கி. ஏன்னா நான் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் ஒரு க்வெஸ்டின் கேட்பாங்க,
தாஜ்மஹாலை கட்டியது யார்? ஷாஜகான் அப்படின்னு படிச்சுட்டு போவேன். இப்போ உங்களுக்கு அப்படி அல்ல. தாஜ்மஹாலை கட்டியது யார்? அப்ஜெக்டிவ் டைப். ஷாஜகான், சல்மான்கான், ஷாருக் கான். உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஷாஜகானை உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, விட்டுருவீங்க. சல்மான்கான் அவன் மான் சுடுறவன், அவனுக்கு இதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஷாருக் கான் வாய்ப்பு இருக்கும், ஏன்னா அவன் தான் கல்கத்தா டீமையே விலைக்கு வாங்கினவன், கண்டிப்பாக அவன் தான் தட்டிடுவீங்க. இன்றைக்கி எப்போதுமே நீங்கள் நெட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்குன்னு இருக்கும். ஒரு காலத்தில் படித்ததை அப்படியே எழுதி எழுதி எஸ்ஏ டைப் எழுதணும். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு எஸ்ஏவே கிடையாது, கட் அண்ட் பேஸ்ட் அண்ட் ஒட்டு தான். நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன், உண்மையாக சொல்லுங்கள், எது ஸ்மார்ட்டாக எதுக்கு சிந்திக்கணுங்கிறதுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லிவிட்டு உட்காடுறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்கிறேன். 10 பேரை ஒருத்தர் இன்டர்வியூ கூப்பிட்டாரு, 10 நிமிஷம்தான், 10 கேள்வியை கொடுத்து விடை எழுதுங்கன்னாரு. 10 நிமிஷத்துக்குள்ளே 10 கேள்விக்கு விடை எழுதுங்கன்னாரு. ஒருத்தன் 4 கேள்விக்கு எழுதினான், ஒருத்தன் 5 கேள்விக்கு எழுதினான், ஒருத்தன் 6 கேள்விக்கு எழுதினான். ஒரே ஒருத்தன் மட்டும்தான் 10 கேள்விக்கு சரியான விடை எழுதி பரிசு வாங்கினான். பாக்கி 9 பேரும் எப்படி எழுதினேன்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், நான் 10வது கேள்விக்கு மட்டும்தான் விடை எழுதினேன்னா. ஏன்னு கேட்டான். 10வது கேள்வி என்ன போட்டிருந்ததுன்னா, மேலே உள்ள 9 கேள்விக்கு விடை அளிக்க வேண்டாம். இதுதான் உண்மை. நம்ம பதஸ்டம் டென்ஷனோடு போகிறோமே. சிந்திக்கணுங்கிற ஸ்மார்ட் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்ங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. கிளாஸ் ரூம் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க மிஸ்ஸு. உங்களுக்கு எப்போதுமே தெரியும் மிஸ் எப்படி இருப்பாங்கன்னு. கோச்சு கூடாது, ஏய் என்ன என்ன படிச்சுக்கிட்டீங்களே, எங்க என்ன இல்லை மிஸ், அது மிஸ் அது என்ன இல்லை, ஏய் அவ பக்கத்தில் நறுக்குன்னு ஒரு கொட்டு வைடா அப்படிம்பா. அந்த மிஸ் எதுக்காக கொட்டுறாங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஒரு மிஸ் எந்திரிச்சு ஒரு பையனை எந்திரினா, வாழ்க்கையில் நீ என்னவாக போகிற? அவன் சொன்னான், டாக்டர். பக்கத்து பையன் இன்ஜினியர். நீ வாதியார். நீ என்ன? கலெக்டர். நீ என்ன? பிஸ்னஸ். முதல் பையன் கலெக்டர், முதல் பையன் இன்ஜினியர், 3வது பையன் மிகப்பெரிய டாக்டர், அடுத்து பிஸ்னஸ், 5வது பையன் வந்துருச்சான். நீ என்னவாக போகிற? இல்லை மிஸ் சொல்கிறா, இல்லை மிஸ் சொல்கிறா, குதிரை வண்டி ஓட்ட போகிறேன். மிஸ்ஸுக்கு கோபம் வருமா வராதா? 45 நிமிஷம் அடி வயிற்றுலேருந்து கத்தி உயிரை பணைய வச்சு கிளாஸ் எடுத்தா, கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு போனேன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு நடத்தினார், 2020 நம்ம சந்திரனுக்கு போகிறோம், 2021 புதனுக்கு போகிறோம், 2023 வியாழனுக்கு போகிறோம். 3rd இயர் ஸ்டூடெண்ட் எழுந்திருச்சு, நீங்கள் எப்போ கிளாஸை விட்டு போவீங்க முதல்ல அதை சொல்லுங்கள். கலப்பு வாங்க, ரூம் போட்டு யோசிப்பாங்க. ஆனால் ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் இன்ஜினியர், ஒரு பையன் வக்கீல், ஒரு பையன் பிஸ்னஸ். ஒரே ஒரு பையன் சொன்னான், குதிரை வண்டி ஓட்ட போகிறேன். மிஸ்ஸு கிளாஸை விட்டு வெளியில் போடான்னாங்க. அழுதுகிட்டே அந்த பையன் வந்தான். அம்மா கேட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு. இல்லைம்மா, நான் டெய்லி குதிரை வண்டி சாரட்டில் தான் என்னை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்றீங்க, திருப்பி வர்றதும் குதிரை வண்டி தான், என் கண் முன்னாடி இருக்கிறவன் குதிரை வண்டிக்காரன் தான், நான் வாழ்க்கையில் பெரிய குதிரை வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதாம்மா என்னுடைய ஆம்பிஷன், அதாம்மா என்னுடைய கோல் செட்டிங். அம்மா கண்ணை தொடச்சா, டே ராஜா நீ ஓட்டுறா குதிரை ஓட்டுறா, டே ராஜா நீ ஓட்டுறா குதிரை ஓட்டுறா, நீ ஓட்டுறா ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஆனால் இவனை மாதிரி குதிரை ஓட்டுன்னு செவுத்தில் இருக்க ஒரு காலண்டரை காமிச்சா. அந்த காலண்டரில் கிருஷ்ணா 5 குதிரையை மொத்தமாக ஓட்டிகிட்டு இருந்தான், இவனை மாதிரி ஓட்டணும்னு சொன்னான். அப்படி ஓட்டணும்னு கேட்டது யார் தெரியுமா? இந்தியாவை இன்றைக்கும் ஓடச் செய்து கொண்டிருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் என்பதை மறந்துவிடக்கூடாது. எது சமயோதய புத்தி? எப்படி சிந்திக்கணும்? வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு பேக்கப் இல்லை, புஷ்அப் இல்லை. கவலையப்படாதீங்க, ஐடியா கொடுக்கறதுக்கு 1000 பேர் வருவான். அதுவும் +2னா கீரைக்காரியெல்லாம் வந்து அட்வைஸ் சொல்லுவான், நல்லா படிமா, உன் வாழ்க்கை தான்மா உங்கள் அப்பா கையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சீனாக்காரன், ரஷ்யாக்காரன், ஜப்பான்காரன் 3 பேரும் ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சான், ராக்கெட் ஃபெயிலியராக போச்சு. தமிழ்நாட்டிலேருந்து ராமசாமின்னு ஒருத்தன் போனான்,
அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்து கேட்டான், என்ன ப்ராப்ளம்னா, கொலை பண்ணிடுவோம், உயிரை பணையை வச்சு ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கோம், ராக்கெட் வந்து டெஸ்ட் லான்ச்சிங்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ கோஃபி அனன் மாதிரி ஒருத்தர் வந்து தட்டணும் ராக்கெட் பறக்கணும், ஃபெயிலியராக போச்சு. அவன் சொன்னான், நான் வேணால் ஒரு ஐடியா தரட்டுமான்னா, டே கொலகாரப்பாவி ஓடி போயிருந்தான். ஜப்பான்காரன் சொன்னான், டே வந்தவன் இந்தியா, அதுவும் தமிழ்நாடு, அவன் ஐடியா கொடுத்தா சரியாக இருக்கும், கொஞ்சம் யோசிப்போம்னா. உடனே சீனாக்காரன் சொன்னால், சொல்லுன்னா, அந்த ராக்கெட்டில் ஒரு சிலிண்டர் இருக்குல்ல, அதை ஒரு 60 டிகிரி சாயிங்கன்னா, சாச்சு நிமிச்சினா, இன்னொரு 60 டிகிரி சாயிங்கன்னா, சாச்சு நிமிச்சினா, இன்னும் ஒரே ஒரு தடவைன்னா, சாச்சு நிமிச்சினா, இப்போ பட்டனை போடுங்கன்னா, போட்டான், ராக்கெட் பறந்துருச்சு. உடனே சேஷாத்ரி மாதிரி ஒருத்தர் வேகமாக வந்து சால்வையை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு போடணும்னு அப்படி போட வந்தார். அதுக்கு அவன் சொன்னான், இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, என் வீட்டுக்கு பக்கத்தில் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு மார்கழி மாதம் பஜாஜ் ஸ்கூட்டரை எடுப்பார், ஸ்டார்ட் ஆகாது, படுக்க போடுவார் நிமித்துவார், படுக்க போடுவார் நிமித்துவார், படுக்க போடுவார் நிமித்துவார். அது சின்ன சிலிண்டர், இது பெரிய சிலிண்டர், ஐடியா கொடுத்தேன் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஐடியா நிறைய பேர் கொடுப்பாங்க. ஐடியா முக்கியம் இல்லை, நம்மளுடைய சுய சிந்தனை முக்கியம், சுய சிந்தனை முக்கியம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு க்வெஸ்சன், ஒரு பாராளுமன்றத்தில் வரலாறு தெரியும் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு, வித்தக கவிஞர்களுக்கு, இயக்குநர்களுக்கு, கண்ணியம் பொருந்திய சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கனவு கண்ட நல்லாசிரியர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். 48 நிமிடம் ஒருவன் மேடையிலே ஏறி அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையின் வெளிச்சத்தில் கூக்குரலோடு பேசுகின்றான். 49வது நிமிடம் ஒருவர் எந்திரிச்சார், மிஸ்டர் லிங்கன், நீங்கள் ரொம்ப அதிகம் பேசுகிறீங்க. அவர் ஜனாதிபதியாக பதவியேற்று மேடையில் நின்று டயஸில் போடியத்தில் நின்று 48 நிமிடம் கர்ஜிக்கிறார். 49வது நிமிடம் எதிர்க்கட்சியிலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு சொல்கிறான், மிஸ்டர் லிங்கன், ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, என் காலில் போட்டிருக்க செருப்பு உங்கள் அப்பா தைச்சு கொடுத்தது. எப்படி அவமானப்படுத்தினா பாருங்கள், நீங்கள் காலில் போட்டிருக்க செருப்பு எங்கள் அப்பா தைச்சு கொடுத்தது. லிங்கன் சொன்னார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் 2 மினிட்ஸ் பேசிக்கலாமான்னு திருப்பி மைக்கு கிட்டே போனார். எதிர்க்கட்சிக்காரருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதி என்கின்ற நான் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளியின் மகன் என்று நினைவுபடுத்தியமைக்கு நன்றி. அடுத்த வரி சொல்கிறார் பாருங்க, 2வது, என்றோ என் அப்பா தைத்த செருப்பு இன்றும் உங்கள் பாதத்தை பாதுகாக்கிறதென்றால் எங்கள் அப்பா மிகச்சிறந்த உழைப்பாளி என்று நிரூபித்திருக்கிறீர்கள், அதற்கு நன்றி. 3வது செய்தி சொன்னார் பாருங்க, மிஸ்டர் உங்கள் செருப்பில் ஏதாவது பிரச்சனை என்றால் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் வெளியில் வந்து என்னிடத்தில் கொடுங்கள், நான் தைத்து தருகிறேன். ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், இந்த தேசத்தை ஆளவும் தெரியும் என்று சமயோஜித புத்தியோடு லிங்கன் சொன்னார். ரைட். இந்தியாவில் எல்லாரும் ஷிஃப்ட் போட்டு பாராட்டுறவர், இந்திய குடியரசுத் தலைவர்களிலேயே வித்தியாசமானவர், 3 பெட்டியோடு போயிட்டு 2 பெட்டியோடு வெளியில் வந்தார் அப்துல் கலாம். அதுக்கு முன்னாடியும் ஒருத்தங்க இருந்தாங்க, ஸ்டாலின் சாருக்கு தெரியும், கிரின்னு ஒருத்தர். பாவம், ஜனாதிபதி மாளிகையிலேருந்து கிளம்பி போகும்போது செக்யூரிட்டி சொன்னால், சேர் நம்மளோடது வச்சுட்டு போங்கன்னா. இன்னொரு அம்மா இருந்தாங்க, பெட்ரோலுக்கு காசு கேட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஏனென்றால் நான் மேடைகளுக்கு வந்துவிட்டால் எப்போதும் பயப்படுவதில்லை தோழர்களே. ஆனால் அப்துல் கலாமுக்கு மட்டும் என்ன சிறப்புன்னா, கடல் மணல் பரப்பில் தான் பிறந்தார், வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடையும் நேர்மத்தோடையும் சிந்தித்து செயல்பட்டதுனால தான் மலையின் உச்சியில் மரணமித்தார். அது இருக்கட்டும், அப்துல் கலாம்கிட்ட போய் கேட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பிரமாதமாக கண்டுபிடிச்சிங்க SLV-3 ராக்கெட், அக்னி ஏவுகணை, இதெல்லாம் காட்டிலும் உங்களுக்கு சந்தோஷமான தருணம் எதுன்னு கேட்டாங்க. அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், SLV-3 ராக்கெட் கண்டுபிடிச்சது சூப்பர், அதை விட அக்னி ஏவுகணை சூப்பர், ஆனால் அதெல்லாம் என் நாட்டுக்காக செய்தது, எனக்கு எப்போ தெரியுமா மகிழ்ச்சி தந்தது, நான் பல கல்லூரிகளில் பேச போகும்போது நிறைய பிள்ளைங்க எந்திரிச்சு நிற்பாங்க, தேசிய கீதம் பாடும்போது சில பிள்ளைங்க மட்டும் உட்காந்துருப்பாங்க, என்னன்னு ஒரு நாள் போய் பார்த்தேன், அவங்க போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, பக்கத்தில் வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க என்னை நோக்கி வர்றதுக்கு 10-15 நிமிஷம் ஆச்சு, என்னன்னு போய் பார்த்தேன், செயற்கை கால் பொருத்தியிருந்தாங்க, அந்த காலுடைய எடை 4.5 கிலோ,
நேராக ஆய்வு கூடத்துக்குள்ளே போனேன். ராக்கெட்டுக்கு பயன்படுத்தி வேகமாக விண்ணில பாயிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அலுமினிய தகடை பயன்படுத்தி வெறும் 450 கிராம் செயற்கை காலை கண்டுபிடிச்சேன். இப்போ அந்த குழந்தைங்க பாடும் வானம்பாடியாக பட்டாம்பூச்சியாக பறக்கிறாங்கல்ல, அதுதான் என் கண்டுபிடிப்புகள்லேயே மிகச்சிறந்த கண்டுபிடிப்புன்னு. ஒரு காலத்தில் யானை என்னுடைய படத்தை மாட்டி இது வாட் இஸ் திஸ் அப்படிம்பாங்க, நம்மெல்லாம் திஸ் இஸ் எலிஃபண்ட்டும்போம். இன்றைய தலைமுறை திஸ் இஸ் எலிஃபண்ட் பட் திஸ் இஸ் நாட் அட் ஆல் எலிஃபண்ட் பட் திஸ் இஸ் பிக்சர் ஆஃப் எலிஃபண்ட். இது யானையினுடைய படமே தவிர இதுவே யானை அல்ல. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, உங்கள் தாய் தந்தையினுடைய உழைப்புக்காக நீங்கள் சிந்திச்சு படிங்க. தன்னை விட தான் புள்ள நல்ல மேலே வந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுற உங்கள் ஆசிரியருக்காக படிங்க. எந்த இடத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலையில் பிறந்திருக்கோம்னு இல்லை, ஜெயிக்க தான் பிறந்திருக்கோங்கிறதுக்காக சிந்திச்சு படிங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சொசைட்டிக்கு நன்மை செய்கிறதுக்காக சிந்திச்சு படிங்க. கடைசியாக கேள்வி கேட்டிருக்கீங்க, சிந்தித்து படிங்கள். எப்படி நம்ம ஊருக்கு அது மாதிரி அட்வைஸ் பண்ணாலே ரொம்ப கோபமாக வரும். இப்போ நான் கீழே உட்காந்து யாராவது ஒரு குழந்தை மேடையில் வந்து ஒரு மணி நேரம் புத்தரை பற்றி பேசுகிறேன், ஒரு மணி நேரம் விவேகானந்தர், ஒரு மணி நேரம் சாக்ரட்டிஸ்னால் நான் குப்புறப்படுத்துருவேன் வேண்டான்னு. எல்லாருக்குமே அட்வைஸ் சொல்கிறது ஈஸி, கேட்குறது கஷ்டம். எது ஈஸின்னு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் நம்மளை நம்புகிறாங்களோ இல்லையோ சாமியாரை நம்புகிறாங்க. ஏன்னா அவர் தான் வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறாரு, கையிலேருந்து விபூதி எடுக்கிறாரு, கதவை திற காற்று வரட்டும்னார். இப்போ ஒரு சாமியாரை பற்றி சீடியாக வருது, யாருன்னு புரிஞ்சுப்பீங்க ரைட். ஆனால் இந்த திருவண்ணாமலை சிந்தித்தே பழக்கப்பட்ட காஞ்சி மகாபெரியவருக்கு அருள் பாலித்த ரமண மகரிஷியையும் சேஷாத்திரியையும் கொண்டிருக்கக்கூடிய இடம் என்பதால் ஒரு தகுதியுடைய செய்தியோடு என் பேச்சை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். 4000 பேர் உள்ள இடத்துல குழந்தையுடைய அப்பாவை வாதியார் கூட்டிகிட்டு வர சொல்கிறலாம். உன் பேர் என்ன? குப்புசாமி. உன் தலையில் என்ன? உப்புசாமி. அதை ஏண்டா நீ இப்படி சொல்கிற? மப்புசாமி. ஏன் இப்படி செய்யலாமா? தப்புசாமி. அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பாக்கள் சில சமயம் நமக்கு கிடைக்கலாம். எனக்கு என்னுடைய தமிழ் டீச்சரை ரொம்ப பிடிக்கும். அவங்க இல்லைன்னா நான் பாரதியும் பாரதிதாசனையும் கண்ணதாசனையும் கீவா ஜெகநாதனையும் புதுமை பித்தனையும் ஜெயகாந்தனையும் எஸ் ராமகிருஷ்ணனையும் வாழியையும் வைரமுத்துவையும் என்னுடைய மரியாதைக்குரிய விஜயையும் இறையன்பையும் சுகிசுவத்தையும் படிக்காமையே போயிருப்பேன். என் தமிழ் டீச்சர் தான் சத்தியமாக அதுக்கு காரணம். என்னுடைய மேக்ஸ் டீச்சர் தான் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. என் சயின்ஸ் டீச்சர் இன்னைக்கு நான் மறக்க முடியாது. 10th நான் 34 வாங்கினவன் பாஸ் பண்ணதுக்கு அவங்க தான் காரணம். ஏன்னு கேட்டால், கிட்ட குழி தோண்டி தூர குவிம்பாங்க. கிட்ட பார்வை போக்கும் லென்ஸ் குழி லென்ஸ், தூர பார்வை குவி லென்ஸ். ஆனால் எங்கள் இங்கிலீஷ் டீச்சரை எனக்கு பிடிக்காது. ஏன்னா கோச்சிக்கக்கூடாது, கிளாஸில் மூக்கு நோண்டுவாங்க, பேனாவை வச்சு காது குடைவாங்க, தேவையில்லாமல் அடிப்பாங்க. இப்போ ஹியூமன் சைக்காலஜி சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு சில சமயம் தப்பான அம்மா அப்பா கிடைக்கும், தப்பான ஆசிரியர் கிடைக்கும். இதுக்காகவே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்காமல் இருந்துட முடியுமா? அப்பா அம்மா ஆசிரியருங்கிறது துணை தான் இருப்பாங்க, நம்ம ஜெயிக்கணுங்கிறது நம்ம கையில் இருக்கணுங்கிற சிந்தனை. எப்படி ஒரு ஊருக்கு ஒரு சாமியார் வந்தார், உள்ளதை உள்ளபடி சொன்னார். எல்லாரும் சொன்னால் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பையன் ரங்கசாமின்னு போனான். அவன் கிளாஸ்லேயே கலப்பிடுவான், எல்லாரையும் அவமானப்படுத்துவான். அவன் சொன்னான், இந்த சாமியாரையும் அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டு இருந்தது. அதை பிடிச்சான், தான் பாக்கெட்டுக்குள்ளே அப்படி போட்டான். சாமியார்கிட்ட போனான், உள்ளது உள்ளபடின்னு சொல்கிறிய, இப்போ நீ சொல்லு, என் கையில் இருக்க ஒரு பூச்சி செத்து போச்சா உயிரோடு இருக்கான்னா? அவன் செத்து போச்சுன்னு சொன்னால் பறக்க விட்டுறது, உயிரோடு இருக்குன்னு சொன்னால் கசக்கி சாகடிச்சிடுறது. இந்த முடிவோடு போய் கேட்டான். சாமியார் கேட்டார், என்ன சொல்கிற தம்பின்னாரு, என் கையில் இருக்க பூச்சி உயிரோடு இருக்கா செத்து போச்சா? சாமியார் ஒற்றை வரி சொன்னார், அது உயிரோடு இருப்பதும் செத்துப்போவதும் உன் கையில் இருக்கிறது என்று சொன்னார். இந்த 12th வகுப்பு என்கின்ற பாடும் வானம்பாடியை பறக்க விட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற சிந்தியுங்கள். தரமான நிகழ்ச்சியை நடத்தி இன்னைக்கு பொருள் சேர்ப்பது தான் பொறியியல் கல்லூரியினுடைய வேலை. நான் மேடையில் சொல்கிறதுக்கு கவலைப்படலை. ஒரு காலத்தில் அரசாங்கம் ஸ்கூலு காலேஜ் கட்டினிச்சு, தனியார் சாராய கடை நடத்தினாங்க. இப்போ தனியாரெல்லாம் ஸ்கூல் காலேஜ் கட்டியிருக்காங்க, அரசாங்கம் சாராய கடையை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் தரமான வேலையை வருஷா வருஷம் நடத்தி உங்களுடைய அறிவு பசியை போக்கக்கூடிய அருணைக்கு ஒரு நிமிடம் கைத்தட்டு பலமாக கொடுங்கள். ஒரு நிமிடம்
இந்த வருஷம் நான் வந்த வேலையை பார்த்துட்டேன், அடுத்த வருஷமும் உண்டு. நன்றி, வணக்கம். Whoa.